வணக்கம். இன்றைய நமது பதிவில் மதுரை மாவட்டம் ஆனையூர் என்கின்ற கிராமத்தில் அமைந்திருக்கக்கூடிய 1000 ஆண்டுகளுக்கு பழமையான ஐராவதீஸ்வரர் மீனாட்சியம்மன் திருக்கோயில் குறித்து பார்க்க போகிறோம். 64 படலங்கள் கொண்ட திருவிளையாடல் புராணத்தில் 2வது படலமான இந்திரனின் வாகனமான வெள்ளை யானை தனது சாபத்தை தீர்த்த படலம் நடைபெற்ற ஸ்தலம் இதுதான். துர்வாச முனிவர் தனது தவ வலிமையினால் கிடைக்கப்பெற்ற சிவன் அருள் பெற்ற தாமரை மலரை தேவர்களின் அதிபதியான இந்திரனிடம் கொடுக்க, அதை சற்றும் மதிக்காத இந்திரன் அதை தனது வாகனமான ஐராவதத்தின் தலையில வைக்க அந்த யானை தனது தும்பிக்கையால் அந்த மலரை எடுத்து தரையில வீசிடுது. இதனால் கோபம் கொண்ட துர்வாச முனிவர் வெள்ளை யானையை சாதாரண காட்டு யானையாக மாறி பூலோகத்தில் சென்று வாழ சாபமுற்றாரு. தனது சாபத்தின் பலனாக பூலோகத்தில் வாழ்ந்த ஐராவதம் தனது சாபத்தை போக்க கடம்ப வனமாக இருந்த இந்த ஆனையூர் பகுதியில் உள்ள பொற்றாமரை குளத்தில் நீராடி அங்கே சுயம்பு லிங்கமாக இருந்து வந்த சிவபெருமானை வழிபட்டு வந்ததாகவும், அதன் காரணமாக தனது சாபம் நீங்கி மீண்டும் இந்திரலோக பதவியை அடைந்ததாகவும் வரலாறுகள் தெரிவிக்கின்றன. ஆற்றங்கரை ஓரத்தில் அமைந்திருக்கக்கூடிய இந்த கோவில் சுமார் 1000 வருடங்கள் பழமையானது என்பதை அங்கிருக்கும் கல்வெட்டுகள் உறுதிப்படுத்துகிறது. இங்கே இருக்கக்கூடிய ஒரு கல்வெட்டு, ஆதியில் இந்த திருத்தலத்தின் பெயர் திருக்குறுமுள்ளூர் என்றும், இங்கு உள்ள மூலவருக்கு ஸ்ரீ அக்னீஸ்வரமுடையார் என்றும் திருப்பெயர் இருந்ததாகவும் குறிப்பிடுகிறது. யானை வழிபாடு செய்த ஊர் என்பதால் பின்னாட்களில் இது ஆனையூர் என்று அழைக்கப்படுவதா சொல்லப்படுது. சோழன் தலை கொண்ட வீரபாண்டியனின் 10ஆம் ஆண்டு ஆட்சி காலத்தில், அதாவது கிபி 956 கல்வெட்டு ஒன்றும் இங்கே இருக்குது. அந்த கல்வெட்டில் வீரபாண்டிய மன்னன் இந்த கோவிலின் பராமரிப்பு செலவுக்காக செய்த நன்கொடைகள் குறித்த விவரங்களும் இருக்குது. மேலும் கிபி 1011-1012 பொறிக்கப்பட்ட முதலாம் இராஜராஜ சோழனின் 3 கல்வெட்டுகள் கிபி 1016-1018-1021 பொறிக்கப்பட்ட முதலாம் இராஜேந்திர சோழனின் 3 கல்வெட்டுகளும், பாண்டிய மன்னவர்களான சடையவர்மன் சீரிவல்லவன் மற்றும் முதலாம் மாரவர்மன் குலசேகரனின் கல்வெட்டுகளும் இந்த கோவில் வளாகத்தில் பொறிக்கப்பட்டுள்ளது. சுயம்புலிங்கமாக மேற்கு நோக்கி அருள்பாலிக்கும் இத்திருத்தலத்தின் கருவறையின் மீது சித்திரை மற்றும் ஆடி மாத பிரதோஷ தினங்களில் சூரியனின் ஒளிபடுவது, சூரிய பகவானே நேரடியாக வந்து அபிஷேகிப்பது போன்ற சிறப்பினை பெற்றுள்ளது. தமிழகத்தில் உள்ள பழமையான கோவில்களில் ஒன்றான இங்கு சுயம்பு லிங்கமான ஐராவதீஸ்வரரும் தனி சன்னதியில் மீனாட்சி அம்மனும் 10ஆம் நூற்றாண்டைச் சேர்ந்த 4 கைகளுடன் 3 கண்களை கொண்டு வலது கால் வளைவாகவும் இடது கால் கீழே அமர்ந்த நிலையிலுமான அர்த்த பரியங்காசன விநாயகர் விற்றுள்ளார். மேலும் ஸ்ரீதேவியின் மூத்த சகோதரியான ஜேஷ்டா தேவி தனது இருபுறங்களிலும் மகன் ரிஷபன் மற்றும் மகள் அக்னி மாதாவுடன் அருட்காட்சி அளிக்கிறார். இத்திருத்தல இறைவனை வழிபட்டதனால் இந்திரனின் வாகனமான ஐராவதம் தனது சாபம் நீங்கி இழந்த பதவியை மீட்டது. அதுபோல தாங்கள் இழந்த பதவிகளை மீண்டும் பெற விரும்புவோரும் தங்கள் பூர்வ ஜென்ம சாபங்கள் கர்ம வினைகளால் ஏற்பட்ட பிரச்சனைகளை நீக்க விரும்புவோரும் இத்திருத்தலம் வந்து ஐராவதீஸ்வரர் மீனாட்சி அம்மனை வழிபட்டு தங்கள் விருப்பத்தை வேண்டிக் கொள்கின்றனர். பிரியமானவர்களே, நீங்களும் இத்திருத்தலத்து இறைவனை நினைத்து வழிபடுங்கள், இறையருள் பெறுங்கள். நன்றி. வணக்கம்.